கலைஞர் நூறும் கேவலமாக தான் நடந்துச்சு. நீங்கள் உண்மையிலே சொல்லுங்கள், யாராவது வந்தால் வெறும் நடிகர்கள் கமலும் ரஜினியும் வராங்கன்னா கும்பல் வந்துடுமா? மக்களை நீங்கள் என்ன அவ்வளோ கேவலமாக நினச்சிக்கிட்டீங்களா? ஒரு விஜயகாந்துங்கிற ஒரு நம்ம ஒரு தனி மனிதன் இல்லை அப்படின்னா நாளைக்கு நடிகர் சங்கம்னு ஒன்று இருந்திருக்குமா? நாளைக்கு திருட்டு வீசிடலாம் பாதிக்கப்பட்டு அந்த 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 சங்கமே நடிகர்களே படமே ஓடாது, தேட்டர்கள்லாம் கல்யாண மண்டபமாக மாறினப்போ நாளைக்கு அந்த மனுஷனோட தனிப்பட்ட முயற்சினால தானே அப்படி இருக்கிற மனுஷன் நாளைக்கு இறந்து போய் ஒரு வாரம் பத்து நாள் கூட ஆகாதப்பா. இப்போ உங்கள் தாத்தாவுக்கு எவனும் கொண்டாடலன்னு எவனும் அதுதானா? அது அன்னைக்கு பிளான் பண்ணல சார், ஏற்கனவே பிளான் பண்ணி தள்ளி தள்ளி போய் சில சூழ்நிலைனா தள்ளி போட்டு தான் ஆகணும். நாளைக்கு என்ன விஜயகாந்துக்கு அரசு மரியாதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து சல்யூட் அடிச்சுட்டு போயிட்டா உடனே தேமுதிகவோ இல்லை விஜயகாந்த் ரசிகர்களோ திமுகவுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு மனப்புறம். இந்த அளவு பெருந்தன்மை கொண்ட முதலமைச்சர் வந்து பார்த்ததில்லை அப்படின்றாங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் இறந்தது கூட தான் எடப்பாடி பழனிசாமி அரசு மரியாதை கொடுத்தாரு. அதுக்குன்னு எஸ்பி பாலசுப்ரமணியம் பாட்டு கேட்கறவங்களாம் எடப்பாடிக்கு ஓட்டு போட்டானா? பாலசுப்ரமணியம் பாடகர், ஆனால் இவர் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தார். சார் அரசியலாக தான் நீங்கள் பண்ணுறீங்க. நீங்கள் அவங்களுக்கு உண்மையிலே அங்கீகாரமாக நீங்கள் அரசு மரியாதை கொடுக்கல. நீங்கள் வேணும்னா அதை நாளைக்கு அப்படியா பார்த்தியா ராஜாஜியில் இடம், ஏன் ராஜாஜியில் இடம் கொடுக்குறீங்க பாடி வைக்கிறதுக்கு? வெண்ணாபித்தில் இடம் கொடுங்களேன் உங்களுக்கு தான், நீங்கள் தான் இன்றைக்கி அதிகாரம் இருக்குல்ல, கொடுங்க அவருக்கு. அவ்வளோ பெரியா அவங்களே கேட்கல, ஃபேமிலியே கேட்க. யாரா நீங்கள் கொடுங்க. இப்போ ராஜாஜியில் மட்டும் அவங்க கேட்டாங்களா? அவங்க கொண்டு போய் கல்யாண மண்டபத்தில் தானே வச்சாங்க. நீங்கள் தானே ஜியோ பாஸ் பண்ணிங்க ராஜாஜியில் வச்சுக்க சொல்லி. ஏன் அவ்வளோ இணக்கமாக அப்படி இருக்கிற மாதிரி நாளைக்கு நாடகம் ஆடுறீங்க? அது நாடகம்ன்றீங்க? ஆமாம், பக்கா அரசியல் ஸ்டண்ட்டு. அதுல என்ன அரசியல் சென்ட் இருக்க போது சார்? அதான் பெருந்தன்மை அடிப்படையில எதிர்கட்சி தலைவராக இருந்தவர், குடும்பத்தோடு வந்து பிணைப்பா இருந்தவர், சோ அந்த அடிப்படையில வந்து கொடுக்கிறார். சோ இவ்வளவு பெருந்தன்மை அரசியல் ஸ்டண்டா இருந்தா கூட ஒரு முதலமைச்சர் வந்து இந்த அளவுக்கு இறங்கி எந்த வித விளம்பரம், அதான் விளம்பரம். நாளைக்கு நீங்கள் அந்த கேமராவில் நாளைக்கு எப்போல்லாம் நாளைக்கு டோட்டல் தமிழ்நாட்டில் இருக்கிற அவ்வளோ மக்களும் நாளைக்கு விஜயகாந்தோடைய இரங்கல் பரியல் வீடியோ தான் லைவ் ஓடுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் சார். நீங்கள் வெளிப்படையாக நான் சொல்கிறேன், பெரிய நடிகர்கள் எல்லாமே விஜய் ரஜினி இவங்கள மாதிரி ஆட்கள் எல்லாமே நாளைக்கு வரதே வந்து என்ன சூழ்நிலை உருவாச்சுன்னு சொல்கிறேன். முதல்ல வந்து அவர் இறந்த பிறகு யாரும் இவ்வளோ பெரிய ஒரு விஷயமாக மாறும்னு எதிர்பார்க்கல. நீங்கள் விளையாட்டுக்கு சொல்ல, நான் அதுக்கப்புறமேலே தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுக்க நிறையா மாவட்டங்களில் பயணம் போனேன். எல்லா குக்கிராமத்துலேயும் எல்லா மாநகரங்கள்லேயும் யாரோ கட்சி ரீதியாக இல்லை, யாரோ உண்மையிலேயே அங்கே ஒரு விஜயகாந்தோட ரசிகர் ஒருத்தர் அவருடைய படத்தை போட்டு கண்ணீர் அஞ்சலி அப்படின்னு ஒரு ஃப்ளெக்ஸ் எல்லா தெரு ஒரு கிராம பகுதிகளில் கூட இருக்குது. கட்சி ரீதியாக கிடையவே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு மக்கள்கிட்ட அதை ஏற்படுத்தியிருக்கு. இன்றைக்கி இருக்கிற பொது தளத்துக்கு ஃபோன் ஆன் பண்ணால் என்ன சேனல் வேணுமோ பார்க்கலாம், டிவி ஆன் பண்ணால் எதை வேணாலும் நேரடியாக பார்க்கலாம், இல்லை நாளைக்கு முடிஞ்சு போனதை கூட யூடியூப்பில் போய் பார்க்கலாங்கிறப்ப இன்றைக்கி 15 லட்சம் பேர் மக்கள் நாளைக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் வரும் அப்படிங்கிறத யாரும் எதிர்பார்க்கல. மீடியாவோட மொத்த கவனங்கள்லாம் அங்கே திரும்ப போக இதை ஒரு சூழ்நிலை உருவாகுது. நாளைக்கு எல்லா நடிகர்களும் இதில் போய் கலந்துக்கிட்டால் தான் நாளைக்கு நம்ம வெளியில் தலை காட்ட முடியும்ப்பா, நம்ம போகலாம் நம்ம கெட்ட பேர் வந்துடும் அப்படின்ற அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகி தான் எல்லோரும் வர ஆரம்பிக்கிறாங்க. அரசியல் தலைவர்கள் முதற்கொண்டே சொல்கிற முக்கியமான நபர்கள் நிறையா பேர் வந்தது காரணமே நம்ம போகலன்னா இது வந்து ஒரு கெட்ட பேராக இருக்கும் அப்படிங்கிறது தான் நடிகர்கள் மத்தியிலேயே நிறையா பேர் வந்து அந்த இடத்துக்கு போய் நின்னது. இந்த சூழ்நிலையை முதலமைச்சர் பயன்படுத்திக்கிட்டார். எதனாலனா கடைசி நேரத்தில் நாளைக்கு எதை பார்க்குறாங்களோ இல்லையோ எல்லாருக்கும் செல்கிற மாதிரி தான், ஒரு படம் பார்க்குறப்ப கிளைமேக்ஸை மட்டும் உற்ற மாட்டாங்கிற மாதிரி அந்த கடைசியாக இறக்குறப்ப மண்ணுக்குள்ளார இறக்குறப்ப ஜெயலலிதாக்கா இருக்கட்டும் கலைஞருக்கா இருக்கட்டும் அந்த சம்பவங்கிறப்ப எல்லாரும் அது ஒரு ஃப்ரீ டைமாகவும் அமைஞ்சிரும், ஈவினிங் டைம் எல்லாம் வேலையை விட்டு முடிஞ்சு வந்து உட்கார்ற சமயமாகவும் இருக்கும், இல்லை எல்லாரும் அதை பார்க்கணுங்கிறப்ப அப்போ நீங்கள் அந்த இடத்துல அரசு மரியாதை கொடுக்குறீங்கிறப்ப எந்த அளவுக்கு அதில் ஈர்ப்பு கவனங்கள் திரும்புதோ அந்த அளவுக்கு முதலமைச்சர் மாதிரியும் திரும்புதில்ல. இது அரசியல் தானே, அதான் ஃபோட்டோ ஷூட் நடத்துகிற கவர்மெண்ட்டு அப்புறம் நாளைக்கு திரும்பி சீன் போடுறதுக்கு தான் அழகிறீங்க. உடனே என்ன இப்போ எடப்பாடிக்கு கலைஞர் செஞ்சாரலாம், இல்லை இல்லை பரவாயில்ல இவர் விஜயகாந்த் ஏத்த அரசியல் பண்ணாலும் விஜயகாந்துக்கு செஞ்சார் இப்படி தான் நாளைக்கு ஊபிஸ் எல்லாம் அலறிக்கிட்டு இருக்காங்க. இதுக்காக தான் அழகிறீங்க நீங்கள் சார். உங்களுக்கு ஓட் பேங்க் வேணும், உங்களுக்கு உங்கள் முகம் தெரியணும், நாளைக்கு திரும்பி இந்த மாதிரி நாலு பேரை பேச வைக்கணும், ட்ராமா நடத்தி நடத்தியே காலம் தள்ளிக்கிட்டு இருக்கீங்க. கலைஞர் குடும்பத்தில் இன்னொரு நடிகர் இருக்கார் சொல்லுங்கள், உதயநிதி நடிக்க வரதுக்கு முன்னாடியிலேருந்தே அவர் நடிகர். அருள்நிதி எங்கே போனார்? கலைஞர் நூறுக்கு ஏன் அவர் வரல சொல்லுங்கள். கட்டாயப்படுத்தலைன்னு சொல்கிறீங்கல்ல, ஏன் அருள்நிதி வரல சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்திலே ஒரு நடிப்புத்துறை சார்ந்தவர் இருக்கார், உங்கள் குடும்ப தலைவருக்கு நாளைக்கு நீங்கள் நடிகர்களை நன்றி தெரிவிக்க சொல்கிறாங்கிறீங்க, அருள்நிதி எங்கே போனார்? அதான் கட்டாயப்படுத்தலை. கட்டாயப்படுத்துறீங்க, கடுப்பேற்றுறீங்க, வேணும்னே செய்கிறீங்கன்னாங்க. அவர் குடும்பத்தில் இருக்கவரே வரல, கட்டாயப்படுத்தலைன்னா குடும்பத்தில் கட்டாயப்படுத்தி முடிஞ்சால் கூட்டிகிட்டு வந்திருக்க முடியும் அருள்நிதியை. சார் அவர் வேணாம்னு நினைக்கிறாரு, இவர் நாளைக்கு தான் மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிறாரு, குடும்பத்தில் வேறு எவனையுமே நாளைக்கு இவர் ஆதரிக்க மாட்டார், அருள் அழகிரி மகனையும் ஏற்றுக்க மாட்டார், அருள்நிதியும் ஏற்றுக்க மாட்டார், தான் மட்டும் இருக்கணுங்கிற இடத்துனால தான் அவங்க நாளைக்கு அவங்களோட அருள்நிதிக்கும் அவர் தாத்தா தானே, உதயநிதிக்கு மட்டுமா அவர் தாத்தா, ஏன் அருள்நிதிக்கு கலைஞர் தாத்தா இல்லையா? அப்போ கலைஞர் நூறுக்கு ஏன் அருள்நிதி ஏன் வரல? குடும்ப நிகழ்ச்சி தானே நீங்கள் கூப்பிட வேண்டியதானே, அவங்களே நாளைக்கு கடுப்பில் போகிறாங்க. நீ நடிகர்கள் நாளைக்கு நாளைக்கு போய் உங்களுக்கு நாளைக்கு சொம்புத்துக்குரிய அங்கே போய் இருந்துக்கிட்டு மேடையில் நின்றுக்கிட்டு நாளைக்கு ஸ்டாலினையும் கலைஞரையும் புகழ்ந்து பேசுகிறதுக்கு வாய் வருது அவங்களுக்குலாம்.